ஆண்டாள் திருக்கல்யாணம். இதை மூன்று விதமாக உபன்யாசகர்கள் பண்ணுவார்கள். நாத்தியார் திருமொழி முழுவதையும் சொல்லி காரணமாயிரம் சொல்லி எம்பெருமான இப்படி பெரியார் ஆண்டாளை எழுந்துள்ள பண்ணிக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர அங்கே சென்ற ஆண்டாள் எம்பெருமானோடும் அந்தர்தானமாகிவிட்டாள். பெரியார் உறவகர் தன்னை உடையேன் திருமகள் போல வளர்த்தேன் என்று அந்த பாத்திரத்தோடு தலை கட்டுவார்கள். ஒரு சிலர் பிராச்சீனமான ஒரு இருக்கிறது, நித்திய சூரிகள் வைபவம் அது கிரந்தாட்சரத்திலே இருக்கிறது. நரநாரண சம்பாதமாக ஆழ்வார்களுடைய திரு வரலாறு எல்லாம் அதிலே இடம்பெறுகிறது. அந்த சிறிய நூல் அடியனிடம் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு உபன்யாசம் பண்ணுவது என்று சொன்னால் இந்த ஒரு நாள் போறாது. இப்பொழுது எப்படி பண்ணுவது என்ற நிலையில் ஒரு தொகுப்பு அடியை எழுதியிருக்கிறேன். அந்த தொகுப்பை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி, மல்லினால் ஆழ்ந்த மாமயில் மெல்லியலார் ஆயர்குல வேந்து ஆகத்தார் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஆண்டாளை பற்றிய நாச்சியாதர மொழிக்கு அடிப்படையாக இருக்கின்ற தனிய நிலை தாமரை மலர் இருக்கிறது. அப்பொழுது அடர்ந்த தாமரை அள்ளினால் தாமரை, அள்ளி என்று சொன்னால் மலர்ந்திருக்கின்ற அள்ளிப்பூன் சொல்லப்படுது. அள்ளி நாள் தாமரை மேல் அப்பொழுது அலர்ந்த மலர் அந்த தாமரையில் ஆரணங்கு திருமகள் ஆரணங்கின் இன் துணைவி. ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், நப்பின்னை என்று சொல்லும் பொழுது சிவாட்டி வாயினாலேயே நம் பின்னை இவள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் நப்பின்னையாக மாறி இருக்க வேண்டும். அதுபோல் இவளை என் பின்னவள் மல்லி நாடாழ்ந்த மலமையில் ஏகதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அன்று முதல் இன்று வரை நாளையும் கூட பாட்டு செய்கின்ற ஒரு பெருமை. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே மாதிப்பூர உற்சவம் அவசியம் தெரிவிக்க வேண்டும். நாச்சியாருடைய திருக்கோலங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தங்கமன்னார் இருக்கும் இடமே நமக்கு தெரியவில்லை. ஆண்டாளது ஆட்சிதான் அங்கே காணப்படுகிறது. மல்லி நாடு ஆண்ட மடமையில் எம்பெருமான் பார்த்தான், இந்த நாட்டிலே உன்னுடைய ஆட்சியே இருக்கட்டுமே, மூன்று திவ்ய தேசங்களிலே பிராட்டிக்கு ஏற்றமதியும் பிராட்டி புறப்பாடு இல்லாமல் எம்பெருமான் புறப்பாடு கிடையாது. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர், மற்றொன்று நாச்சியார் கோவில், மூன்றாவது திருவெள்ளரை. இங்கெல்லாம் நாச்சியாருக்கு தான் ஏற்றம், அவருடைய ஆட்சி தான் இங்க. மல்லி நாடாண்ட மடமையில் வெள்ளி வேளாண் மென்மையான சரீரத்தை உடையவள், மென்மையான குணத்தை உடையவள். ஆயர்குல வேந்தன் நாகத்தால் எம்பெருமான் கண்ணனுடைய உள்ளத்திலே இருப்பவள் என்பதுவை வேயர் பயந்த விளக்கு. வேயர்கள் என்ற ஒரு குலம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்குடும்பி சோழியர்கள் போன்றவர்கள், அவர்கள் வைணவர்கள். ஆனால் வேயர்கள் என்ற ஒரு குலம் இருந்திருக்கிறது, அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அங்கே மூங்கில் அதிகமாம். அந்த மூங்கில் காட்டிலேயே அவர்கள் இருந்த காரணத்தினாலே வேயர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு என்று தமிழக வரலாறு கூறும். அப்படிப்பட்ட ஆண்டாள் அவர் நாத்தியார் திருமொழியில் என்ன விண்ணப்பிக்கிறாள், கோலச் சுரிசங்கை
மா என் செவ்வாயின் குணம் வினவும். பின்னால் வரப்பொழுது எம்பெருமான் திருக்கரத்திலே இருக்கின்ற வெண்சங்கை பார்த்து, கற்பூரம் நாருமோ சமணப்பூ நாருமோ என்று கேட்கின்ற பாசகம் வரப்போகிறது. இந்த எம்பெருமானுடைய திரு உதட்டிலே இருக்கின்ற தேனை பருக வேண்டும். தினமும் பருகிக் கொண்டிருப்பவன் அந்த சங்கு. சங்கை பார்த்து கேட்கிறாள், சீலத்தினால் அப்படி உணர்கின்ற குணத்தை உடையவள், தென் திருமணி நாடு தெற்கே இருக்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரை நாளாக கொண்டவள், தெழும் குரல் மேல் மாலை தொடை தென் அரங்கற்கு ஈயும். மாலையை கழுத்திலே போட்டுக் கொண்டாள் என்று எல்லோரும் கதை சொல்லுகிறார்கள். சூடி கொடுத்த தொடர்புடையே என்றுதான் தனியன் ஆரம்பம். அதற்கு தெளிவாக மாலை தொடை தென்னரங்கற்கு ஈயும், முடியின் குரல் மேல் மாலை தொடர், தன் குரல் மேல் அந்த மாலையை குரல் நிமித வைத்துக் கொண்டாலே தவிர கழுத்திலே போட்டுக் கொள்ளவில்லை என்பது பெரியவர்களுடைய வழக்கு. கழுத்திலே போட்டுக் கொண்டாள் என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்பஷ்டமாக குரல் மேல் மாலை தொடை, தன்னுடைய குரல் மேல் வைக்கப்பட்ட பகவத் பிரசாதம் அது. ஆகவே அதை தலையின் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தலையில வைத்துக் கொண்டு சூடி கொடுத்தவர் தென்னரங்கிற்கு ஈயும் மதிப்புடைய. அந்த பெருமை வேறு யாருக்கும் கிடையாது, நாச்சியாருக்கு மாத்திரம்தான் உண்டு. சோலை கிளியவள், தமிழ் சோலை கிளியவள். இனிய பாடல் சதையில் ஒரு வாட்டு ரங்காரங்கா என்று கூவிக் கொண்டிருக்கும் கிளி புயல் என்று சொல்ல, சோலை என்று சொன்னால் புயல் என்றுதான் சொல்ல வேண்டும். சோலை கிளி என்று சொன்னார்களே, காரணம் என்ன தெரியுமா? இந்த கிளி எப்பொழுதும் ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும். ரங்கா 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சோலை கிளி கிளியவள், தூய தர்ப்பணம் துணை நமக்கே. இந்த இரண்டு ஆண்டாளுக்கான தனியன்கள் சேமித்து மேலே வருகிறோம். 14-10 சில இடங்களிலே ஒரு பாசம் வருமோற்று 43 வாரியே திருப்பாவைக்கு 30 ஒதுக்கிறோம். நாத்தியார் திருமொழி 143 சொல்லணும்னு சம்பத்துக்கு ஆசை, முடியுமா? புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்வார். அந்த 143 பாசகங்களில் இருக்கின்ற தமிழ் அழகு இருக்கிறது, இயற்கை வர்ணனை இருக்கிறது, எங்கள் ஆண்டாளில் என்ன ஓட்டத்தின் பிரதிபலிப்பு இருக்கிறது, இதுதான் கம்பேரபிள், ஒப்பிடவே முடியாது. இதை அனுபவித்து அனுபவித்து ஆண்டாள் திருவுள்ளம் என்பது மிகப்பெரியது. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறோம், இது தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. இந்த தை மாதத்தை எதை நோக்கி இத்தனை நாட்கள் நோன்பிருந்தார்கள்? தை மாதம் வந்துவிட்டது, எம்பெருமான் வர வேண்டும், எம்பெருமானை வரவேற்க வேண்டும். ஆகவே தரை எல்லாம் மெழுகுகிறார்களாம், தையோடு செஞ்சு தரை மெழுகி என்று 10 பாசனங்களிலே எம்பெருமான் எழுந்தொழுகின்றான். ஆகையினாலே அவன் எழுந்தொழுகின்ற இடம் இருக்கிறது, அது தூய்மையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் விதித்து மெழுகி கோலம் விட்டு வைத்திருக்கிறார்களாம். இன்றும் கூட எம்பெருமான் புறப்பாடு கண்டர்கள் சமயத்தில் நீர் விதித்து கோலம் போடுவது என்ற வழக்கம் இருக்கிறது. குறிப்பாக திருவரங்கத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருத்தேர் அன்று நீங்கள் வீதிகளிலே பார்த்தால் அப்பப்பா எத்தனை தேவைகள், அந்த கலை அவர்களுக்கு சொந்தமானது. எம்பெருமானை வரவேற்பதிலே அத்தனை மகிழ்ச்சி. முதல் 10 பாசனங்களினாலே தையோடு தங்கள் தலைமொழி என்று எம்பெருமானுடைய வரவை எதிர்பார்த்து தூய்மை செய்து கோலம் விட்டு எம்பெருமானை தான் அடைய வேண்டும் என்பதற்காக மன்மதனை பிரார்த்திக்கிறார். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம், மன்மதனை பிரார்த்திக்கிறார் என்று சொல்கிறீர்களே,
உபாயமும் அவனே உபேயமும் அவனே என்று இருக்கும் பொழுது உபாயமாக கண்மதனை சேவிப்பது நியாயமா? இப்படி ஒரு கேள்வி. அதற்கு பெரியவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், சில சமயங்களிலே சில உபசாரிகளின் தேவை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்களை மீறி நாம் செல்ல முடியாது. அவர்களும் எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணுகின்றவர்கள். எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்ணுகின்றவர்களை நாம் பிரார்த்திப்பது தவறல்ல. மற்றொன்று, இந்த மன்மதனை பிரார்த்திக்கும் போது பெரியவாச்சாரம் உள்ள எழுதுவார், ஏ மன்மதா, உன்னுடைய கதை எனக்கு தெரியும். ஒருவன் உன்னை எரித்தான் அல்லவா, அவன் திருமணத்தையே முடித்து வைத்திருக்கிறாயே. இவன் உன்னை வாழ வைப்பவன், ஆகையினாலே நீ தூது செல்ல வேண்டும் என்று மன்மதனை தூது அனுப்பி மன்மதனை வேண்டுகிறார். அந்த பதிகத்திலேயே ஒரு அற்புதமான பாசுரம். இந்த ஒரு பாசுரத்திற்கே அரை மணி நேரம் வேண்டும். வானிலை வாழும் அவ்மறை வானிலை வாழும் அவ்வளையவர்க்கு மறையவர் வேள்வியில் அளித்த அவி தானிலை தெரிவதோ நலிபுகொன்று கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிலை ஆதி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தலைமுறைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் பழகில்லை என் கண்டாய் மன்மதனே. இந்த பாசுரத்தையும் ருக்மணி கல்யாணத்திலே வருகின்ற ஸ்லோகத்தையும் இணைத்து இரண்டு கல்யாணங்களையும் பேசுவது என்பது தானே அழகு. தன்மே பகவான் குள்ளவர் தான் பகிரங்கஜாயாம் ஆத்மார்த்தி பவதகாம் அத்த விபோ விஜேகி மாவீரமாக மர்த்ததும் சைத்தியாராது பொமாயுவன் மிகபத்தேகே வலிம் அம்புஜாட்சாம். இந்த இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். வானத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்காக அந்தனர்கள் செய்கின்ற வேள்வி, அந்த வேள்வியிலே கொடுக்கப்படுகின்ற அமிஷ் இருக்கிறதே, அதை கேவலம் ஒரு நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப எப்படி அந்த அமிஷை நோந்து பார்க்க முடியும்? அதுபோல்தான் ஊனிலை ஆதி சங்கு உத்தமருக்கு என்று போர்க்களத்திலே வெற்றி கண்டு இந்த எதிரிகளுடைய ஊன் பதிந்த மாலை உடையவனாயிருக்கின்ற எம்பெருமான் இருக்கின்றானே, ஊனுடைய ஆழி தங்கு உத்தமர்க்கு என்று அவனுக்காகவே உன்னித்து எழுந்த தடமுலைகள் ஒரு மிகப்பெரிய ரகசியம். இங்கே தடமுலைகள் என்று சொல்லும் பொழுது பக்தியும் ஞானமும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பர்பேதமா இருக்கக்கூடாது. பர்பேதமா இருந்தா தனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். பக்தியும் ஞானமும் இரண்டு தனங்கள், இரண்டு தனங்கள் ரெண்டு அர்த்தம். இந்த ரெண்டும் ஆன்மாவாகிய பெண்ணிற்கு அணி. இங்கே பெண்ணாக வர்ணிக்கப்படுவது ஆன்மா. சர்வேஸ்வரன் ஒருத்தன்தான் ஆன்மகன், மற்றவர்கள் எல்லோரும் பெண்கள் தான். ஏன் என்றால் நாம் சுதந்திரர்கள் இல்லை, எம்பெருமானை நம்பித்தான் வாழ வேண்டியிருக்கிறது. எனவே பக்தி ஞானம் இந்த இரண்டும் உன்னித்து எழுந்த தலைமுறைகள். மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி மனிதர்களுக்காக ஆண்டாரை திருமணம் செய்து கொடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு காதல விழுந்தா வாழ மாட்டேன். இதுல ஒரு ரகசியம். காதல விழாம இருக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதிலும் அவதான் சொல்லணும், ஆண்டாள் தான் சொல்லணும். நாச்சியார் ஒரு கிளியை வளர்த்தாலாம், ஆண்டாள் பார்த்தா கையில கிளி இருக்கும். அந்த கிளிக்கு மாதவன் பெயர் பயிற்சி விட்டு அதை காதோடு வைத்துக் கொண்டு அது எப்பொழுதும் மாதவா 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதனாலே மற்ற வார்த்தைகள் காதிலே விடுவதற்கு பிரசக்தி இல்லை. எனவே இந்த கிளி மாதவா மாதவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் வேடிக்கையா சொன்னேன், இந்த காலத்து பசங்க இந்த செல்போனை போட்டு காதல வச்சுட்டு நீ தலையா சென்று போறாங்க இல்லையா? அது எங்கேயிருந்து எங்க ஆண்டாக காப்பி அடிச்சது தான்.
அது உயிர் இல்ல தோன், இது உயிர் இல்லாதது அவ்வளவுதான் விஷயம். திதிக்கு வாதவன் நாமம் பயிற்சி காது அழகி வைக்கின்றான். உப்புனை கல்யாணத்துல எம்பெருமானை கண்ணா நீதான் எனக்கு நாயகன், தன்னே பகவான்களும் பதிரங்கிறார், எனக்கு நீதான் நாயகன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கு சிசுபாலன் முதலான அவர்கள் என் அருகிலே வரக்கூட முடியாது. எப்படின்னு கேட்டால், சிம்மத்திற்கு என்று இருக்கின்ற உணவை காட்டிலே இருக்கின்ற ஒரு நரியானது தடப்பதும் மோப்பதும் நடக்கின்ற காரியமா? அதுபோல் இங்கேயும் ஒரு கேள்வி எழும், ருக்மணி சிங்கம் என்று சொன்னால், இவர் மறைவர் வேள்வி என்று சொன்னால், இந்த வேறும் எம்பெருமானை மணந்தவர்கள் இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம்? சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஆய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை புரியும். அரசனால் வளர்க்கப்பட்டவர்கள் ருக்மணி, ஆகையினாலே சிம்மம் என்று சொன்னார். அந்தனால் வளர்க்கப்பட்டவர்கள் ஆண்டார், எனவே வேள்வி என்று சொன்னார். தேவாச்சாமியில் எழுதுவார், வளர்க்கும் இடத்தை ஒட்டி வார்த்தை வருமா போடு. ஒவ்வொரு பாட்டுக்கும் சொல்லணும், 143 பாட்டுக்கும் சொல்லணும், நடக்கிற காரியம் இல்லை. முதல் பத்திலே இப்படி விண்ணப்பித்தால், இரண்டாவது பதிகத்திலே நாமும் ஆயிரம் ஏற்றும் என்று ஆரம்பிக்கிறார். எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். ஆயர்பாடையிலே இருந்த பொழுது ஆயர்பாடி பெண்கள் சிற்றில் அமைத்தார்கள். சிற்றில் என்பது மணலில் கையை வைத்து வீடு மாதிரி கட்டுவது. இன்றைக்கும் சில குழந்தைகள் இப்படி விளையாடுகின்றார்கள். எம்பெருமான் கண்ணன் அந்த சிற்றில் இருக்கிறதே அதை சிதைப்பானாம். இந்த பதிகத்திலே பிரார்த்திக்கிறார், நீ சிற்றிலை கலைப்பதினால் எங்களுக்கு மகிழ்ச்சி தானே தவிர வருத்தம் இல்லை, எனவே நீ எங்களுடைய சிற்றில் சிதைக்க வேண்டும் என்று இரண்டாவது பதிகத்திலே பிரார்த்திக்கிறார். மூன்றாவது பதிகத்திலே கோழி அழைப்பதன் முன்னம் என்ற பதிகத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறார். ஆயர்பாடி பெண்கள் ஊருக்கு வெளியிலே இருந்த ஊருணியில், ஊருணினா குளம், தீர்த்தமாடிய பொழுது அவர்களுக்கே உரித்தான நாகரிகமாக மேல் ஆடைகளை எல்லாம் கீழே வைத்து விட்டு நீராடினார்கள். அந்த பக்கமாக வந்த எம்பெருமான் இந்த மேலாடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்திலே இருந்த மரத்தில், குறுக்கத்தி மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு அவர்கள் நீராடி வந்து பார்த்தபோது ஆடையை காணாமல் எம்பெருமான் கண்ணனை மேலே பார்த்து, எம்பெருமானே எங்கள் ஆலையிலே கொடுக்க வேண்டும், அதை இங்கே நினைவுபடுத்துகிறார். துயிலை பணித்தொருள வேண்டும், நாங்கள் யாரும் இல்லை என்று நினைத்து இங்கே நீராடினோம், எங்கள் துகளை நீ கொடுத்தருள வேண்டும் என்று அந்த பதிகத்திலே பிரார்த்திக்கிறார். நான்காவதாக வெள்ளிய பரல் தொழும் என்ற பாசனம், ஒரு அருமையான பாசனம் இது. திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் அவன் சுந்தர தோழன், அவனை பற்றி பிரார்த்திக்கின்ற பாடல். மாலிருஞ்சோலை மணாளன், மாலிருஞ்சோலத்தில் இருக்கின்ற மனதை கவர்கின்ற அந்த எம்பெருமான் தன்னோடு வந்து சேர வேண்டும் என்பதற்காக கூடல் என்று ஒரு விளையாட்டு, ஒரு வட்டம் போட வேண்டும், ஒரு மூடியிலிருந்து விரலை வைத்து அப்படியே விரலை நகர்த்திக் கொண்டே வர வேண்டும். திருமாலிருந்த ஜோலையை கூட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வரும்பொழுது கூட வேண்டும் என்ற இடத்திலே இதில் மறுபடியும் அந்த புறப்பட்ட இடத்தில் சேர வேண்டும். கூடிரு கூடலே என்று அந்த அதிகத்திலே திருமாலிருந்த ஜோலை சுந்தர தோழர் அவனை பிரார்த்தித்தாள். அடுத்த பதிகத்தில் மண்ணு பெரும்புகள் மாதவன், மாதவன் பெரும்புகள் மாதவன், மண்ணு பெரும்புகள் மாதவன் என்ற பதிகத்தில்
தன்னுடைய அகத்திலே இருந்த சோலையிலே பூங்கொடிகளிலே தேனை உஞ்சுவதற்காக வந்த குயிலை பார்த்து, ஏ குயிலே, என் தோட்டத்திலே வந்து நீ உணவு பெற வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு காரியம் பண்ண வேண்டும். அது என்ன தெரியுமா? மாதவனை வரும்படியாக கூவ வேண்டும். வாய் திறந்து கூவினால் மாதவன் வர வேண்டும் என்று கூற வேண்டும். அப்படி இல்லையே உனக்கு ஆகாரம் கிடையாது, உனக்கு யார் உணவு கொடுப்பார்கள்? எனவே அவனை வரும்படியாக நீ கூவ வேண்டும். நாம் காண்கின்ற பொருள்கள் எல்லாம் கண்ணனையே வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே குயிலை பார்த்து நீ கூர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எளிய குரலினால் கண்ணனை வரக்கூர் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த பதிகம்தான் நாம் கடைசியிலே பார்க்க இருக்கின்ற வாரணம் ஆயிரம். அற்புதமான பகுதிகள். அந்த 10 பாதகங்களுக்கு மாத்திரம் நாம் பொருள் காணப்போகிறோம். 7 பதிகத்திலே கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ என்று எம்பெருமானுடைய திரு உதட்டிலே இருக்கின்ற ரசம் இருக்கிறதை அதை எப்பொழுதும் ஓயாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வெண்சங்கை. வெண்சங்கைன்னா 2 அர்த்தம், வெண்மையான சங்கு, தூய்மையான சங்கு. எம்பெருமான் வாய் தவிர வேறு எங்கும் அந்த பாஞ்ச சங்கம் சென்றது இல்லை. ஏகபத்தியவரன் மாதிரி அது அவனோடையே நாடி இருக்கிறது. ஏ சங்கமே, நீ வாய்ச்சோயை எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்னால் சுவைக்க முடியாவிட்டாலும் கூட சுவைத்தவர்கள் சொல்லும் பொழுது அனு ஏற்படுகின்ற அனுபவம் இருக்கிறதே, அது தனி. பாத்திரங்களை நாம் சுவைக்க வேண்டும். நம்மால் சுவைப்பதற்கு நேரம் இல்லை. நாம் சுவைக்க முடியாவிட்டாலும் கூட சுவைக்க தெரிந்தவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள், தமிழ் பொருள் தெரிந்தவர்கள், அவர்கள் சுவைத்து சொல்லும் பொழுது அதை கேட்டு நாமும் இன்புறுகிறோம். இப்படி கற்பூரம் நாரமும் என்ற பாத்திரத்திலே எம்பெருமான் கண்ணனின் வாய்ச்சுவையை திருச்செங்கிலம் வினவுகின்றார். அடுத்து தூது விடுகிறார். மேகம் விடு தூது, மேக தூது என்று சொல்லும் பொழுது காளிதாசனின் மேக சந்தேகம் வரும். இந்த மேக சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து சுவாமியின் அம்ச சந்தேகம், சுவாமியின் அம்ச சந்தேகம், ஆண்டாளுடைய மேக தூது, ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஒரு சமயம் வானொலியில பேசும் பொழுது அவருடைய காளிதாசனுடைய மேகதூதத்தை விட சுவாமி தேசியின் அம்ச சந்தேகம் இனிமை பொருந்தியது என்று அறிய சொன்னோம். காரணம் என்றால் இயற்கை வர்ணனை என்று சொன்னால் சுவாமி தேசியனின் அம்ச சந்தேகம் தான். முழுமையாக 2 பாகம் அது, 2 பாகத்தையும் பார்த்தவர். அதே போல வெந்நீர மேலாம், விண்ணிற்கு மேலாதைன்னு ஒரு பாடல் வந்தது. வந்த உடனே சொன்னேன், எங்க ஆண்டாள் கட்டிருந்து காப்பி அடிச்ச பாடல் அது அப்படின்னு. விண்ணுக்கு மேலாடையாக இருப்பது மேகம். இந்த மேகத்தை பார்த்து நீ இங்கிருந்து சென்று எம்பெருமானுக்கு என் நிலையை சொல்ல வேண்டும் என்று மேகம் முடித்தோடு. அடுத்து செந்தர செம்பொடி திருமாலின் ஜோலையிலே சுந்தர சோழ நரகை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வகை வண்டுகள் இருக்குமாம். அந்த வண்டுகள் செம்மை நிறமாக இருக்குமாம். செம்மை நிறம் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் திருமேனியிலே அளிக்கப்படுகின்ற சிந்துர பொடி கீழே சிதறி இருப்பது போல், அந்த சிந்துர பொடி தூவியது போல் இருக்கின்ற செம்மை நிறமுடைய ஒரு பூச்சி, அதன் நிறம், அந்த நிறத்தை பார்க்கும் பொழுது கூட எம்பெருமான் தான் நினைவுக்கு வருகிறான். சுந்தர சோழனுடைய சூழலில் என்னை இருக்கும்படியாக செய்ய வேண்டும், அவன் பார்வையிலே இருக்கும்படியாக செய்ய வேண்டும். அந்த திருமாலர் ஜோலை அழகனை பாடும்பொழுதுதான் 100 தடாவில் என்னையும் 100 தடா அக்கார் அடிசலும் என்று வருகிறது. இந்த நாச்சியாருடைய எண்ணத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் நிறைவேற்றி கொடுத்ததால் ஆயினாலே பெரும்போதூர் மாமுனைக்கு
பின்னானார் என்ற ஒரு அலைமொழி ஆண்டாளுக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்து பக்கத்திலே இருக்கின்ற சோலையிலே கார்கோடல் மலர்கள், கார்கோடல் மலர் என்று சொன்னால் காந்தல் மலர்கள், கருணையில மலர்கள். அந்த கருணையில மலர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னை எம்பெருமானும் சேர்த்து விட வேண்டும். நீங்கள் வருகின்ற வருகை இருக்கிறவே, எம்பெருமான் என்னோடு போரிடுவதற்காக உங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ என்று என்னோடு போரிட வந்திருக்கிறீர்கள் போல் தோன்றுகிறது. ஆனால் போரிடும் வலிமை எனக்கு இல்லை, நான் அவரிடம் சரணாகதி பண்ணியிருக்கிறேன். எனவே நீங்கள் அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், என்னிடத்திலே கோபம் வேண்டாம் என்று அந்த வண்ண பூச்சிகளை பார்த்து சொல்லுவாராம். அதற்கு அடுத்த பதிகத்திலே தாமோக்கும் தொங்கையில் எம்பெருமான் ரங்கநாதன் தன்னுடைய கையில் என்னுடைய உருவத்தை பார்க்க மாட்டானா? என்னை அவன் பார்க்க வேண்டும். அவரது உருவமே நெஞ்சிலே இருக்கின்றது. என்னுடைய உருவம் அவன் திருக்கரங்களே இருக்க வேண்டாமா? என் முகமும் கையிலே இருக்க வேண்டாமா என்று இங்கேதான் ஒரு அழகான பாதலும் இந்த பதவியேற்றில்தான். ரங்கநாதன் இடத்திலே ஏன் இந்த மோகம்? அர்த்தைகளை எல்லாம் கடைசியாக சொல்லிக்கொண்டு வந்த பற்றர்கள்தான் ரங்கநாதனை பற்றி சொல்லும் பொழுது எல்லா அர்த்தைகளிலும் உயர்ந்தவன் ரங்கநாதனே என்று சொன்னார். சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் இங்கே எல்லா பெருமாள்களும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்திருந்தார்களாம். தோழிகள் எல்லாம் ஒவ்வொரு பார்த்து அறிமுகப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் ஒன்று சேர்த்து பார்த்து விட்டு நீங்கள் சௌரியராஜனை மற்றவர்களை எல்லாம் பாராட்டுகிறீர்கள், எயலுடைய அம்மனை மீர் என் அரங்கருக்கு இன்னமுதமா குரலார்கள். திருவரங்கத்திலே இருக்கின்ற ரங்கன் இருக்கின்றானே அவனுக்கு குரல் அழகு, அவனது திருவாய் அழகு. இன்னைக்கும் தெரிவிக்கலாம், இந்த வாய் உடல் இருக்க ஒரு லேசா ஒரு புண்ணு வாய் அழகர் தன்னழகர். அரங்கனின் கண் அழகு இருக்கிறதே, அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். மோகினி அவதாரத்திலே அவனுடைய திவ்ய மங்கள திருக்கோலத்தை பார்க்கும் பொழுது குழந்தை போலவே இருப்பான். மூன்று இடங்களிலும் மூலை அவதாரம் சேவித்திருக்கிறேன். திருவரங்கத்திலும் சேவித்திருக்கிறேன், திருமலையிலும் சேவித்திருக்கிறேன், காஞ்சியிலும் சேவித்திருக்கிறேன். எத்தனை தான் சொன்னாலும் மோகினி அவதாரம் என்று சொன்னால் அரங்கனுக்கு மாத்திரமே பொருந்துகிறதே. அதற்கு என்ன தெரியுமா? அவனுடைய வாய் அழகு, தன் அழகு, தொப்பு ஊரில் எழுகமல பூவழக. இந்த அழகான உலகத்தை படைத்தாலே பிரம்மா. இவன் அழகாக படைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய அழகிய கொப்பூரில் இருந்து வந்தவர் இவன் பிரம்மா. எனவே கொப்பு அந்த அழகு உள்ளவன். அந்த அம்மான் எம் அங்கிருக்கிறானே அவன் என்னுடைய கடல் வலையை அவனை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி நான் கைகளிலே அடிந்திருந்த வளைவுகள் இருக்கிறது, அது ஒழிக்கின்ற வளையல்கள். முதல் கடலுக்கு ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். உள்ளே மணிகள் பதிக்கப்பட்டு ஒழிக்கின்ற வளையல்களை உடையவனால் நான் அவனை பார்த்த உடனே அந்த வளையல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 கடல் வளை கடந்து விழுகின்ற வளையல்கள் ஆகிவிட்டது. அவனை நிறுத்தி நான் உருகுகின்றேன். உருகுவதாலே உடல் மெழுகின்றது, மெழிவதனாலே வளையல்கள் தங்களாகவே கலந்து விடுகின்றன என்று சொல்வார். அடுத்த 12வதிலே மற்ற இருந்து கூட இருக்கின்ற தோழிகளை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வேண்டும். மற்ற இருந்தவர்களுக்கு அறியலாகாம், என்னுடைய நோய்க்கு என்ன மருந்து என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் அவனிடத்திலே காதல் வயப்பட்டிருக்கிறேன், அதற்கு அந்த நோய்க்கு மருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒரு மருந்து தான், என்னை மெதுவாக அழைத்து கொண்டு போய் மதுரை புறத்து என்னை விட்டுடுவேன்.
மதுரையிலே வடமதுரையிலே கொண்டு போய் ஒட்டி விடுங்கள். அவள் இருக்கும் இடத்திற்கு நான் போய்விடுவேயால் நோய் குணமாகிவிடும் என்று அரசாற்றுகிறாள். அதற்கடுத்த பதிகத்திலே கண்ணன் எனும் கருந்தெய்வம், எனது துயரம், எனது வருத்தம், எனது மயக்கம் தீர வேண்டும் என்று சொன்னார். நான் பழையபடி உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எம்பெருமான். கண்ணன் இருக்கின்றானே, அந்த எம்பெருமான் கருந்தெய்வம், அந்த எம்பெருமானுடைய வண்ண ஆடை, பெரிய சன்னதிகளில் வீர ஆடை தீர்க்கம் வழங்குவது வழக்கம். இது ஆண்டாளுடைய எண்ணம். அவனுடைய வண்ண ஆடை இருக்கிறது, அதை கொண்டு வீச வேண்டும். அந்த வீச வேண்டும் என்று கேட்டால் அந்த வண்ண ஆடையின் தீர்க்கம், அதாவது ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களிலே திருமஞ்சனம் முடிந்த உடனே எம்பெருமானுடைய உத்திரியம் இருக்கிறது, அந்த உத்திரயத்திலே இருக்கின்ற தீர்க்கத்தை கொடுப்பார்கள், அது எல்லா நோய்களையும் போக்கும் என்று பிரார்த்திக்கிறாள். அடுத்து எம்பெருமான் கண்ணன் எங்கே இருப்பான் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் சொல்வதாக பட்டி மேய்ந்து ஓர் என்ற பாசுரத்திலே பிருந்தாவனத்திலே எம்பெருமான் இருக்கிறான், இந்த பிருந்தாவனத்திலே சென்று காண வேண்டும். இப்படி 14 பதிகங்களால் எம்பெருமானை அடைவது ஒன்றே நோக்கமாக கொண்டு பாடினாள். இந்த 14 பதிகத்திலேயே மிகவும் உயர்ந்ததாக நாம் போற்றுவது வாரணம் 1000 என்ற அந்த பாசுரம். ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் காஞ்சிபுரத்தில் தான் சேவிக்க வேண்டும். எது கொடுத்தாலும் காஞ்சிபுரம் சொல்றாரு நினைக்கிறானுங்க, சேவித்து பார்க்கணும். போகிக்கு முன்னால் 10 நாட்கள் இங்கே வீராற்ற உற்சவம் என்ற ஒரு உற்சவம் நடைபெறுகிறது. ஆண்டால் திருப்போர்வையோடு 4 மாலை வீதிகளில் எழுந்தருளி எல்லோரும் இந்த திருக்கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பது போல் உற்சவம் கண்டருகிறார். போகி அன்று திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. பரகலம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரகன நம்பி நடக்கின்றான் என்றேனில் மூரண பொற்கூடம் வைத்து போரமெங்கும் தோரகனும் நாட்டக்க நாக்கண்டேன் தோழினான் எம்பெருமான் எழுந்துள்ளான். அவனை வரவேற்க வேண்டும். அவன் தனியாக வரவில்லையாம், 1000 யானைகள் சூழ்ந்து வருகின்றனவாம். 1000 யானைகள் நடந்து வரும்போது இறைவை அவன் நடந்து வருகிறான், நடக்கின்றான். என்ன அர்த்தம் தெரியுமோ, யானைகள் எப்படி மிடுக்காக நடக்குமோ அப்படி மிடுக்காக நடந்து வருகிறான். அவனை வரவேற்க வேண்டும். சாதாரண வெள்ளி குடம் போதுமா, பொற்கூடம் மன்னாரான குடத்திலே நீரந்த பூரண பொற்கூடம் வைத்து போர் அமைங்கும் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் தோரணம் கண்டேன் எம்பெருமானை வரவேற்பதற்காக மாவிலை தோரணம் கட்டுவதாக நான் கனா கண்டேன். இது நடந்திருக்கிறது, என்னால சொல்லப்படுறது நடந்ததுங்கிறது. நாளை வருவை மனமென்று நாளைக்கு திருக்கல்யாணம் என்று நான் குறித்தார்கள். மாலைக முகு பரிசூடை பந்தல்கள் பந்தலுக்கு அலங்காரம் பண்ணும்பொழுது தென்னம்பாலை போன்ற பாலைகளையும் கமுகு பாலைகளையும் இவைகளை எல்லாம் அலங்கரித்து வைத்து கோடஹரே மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் கோவிந்தன் என்ற பெயரை உடையதாக எம்பெருமான் காலை போகுத கனக்கண்டே தோழினான் எம்பெருமான் ஒரு காலை போல் யானை நடை பாலை நடை எம்பெருமான் நடை அழகை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வாரதமாயிரம் பாத்திரத்தை நிறைய படிச்சு பார்க்கணும், உடனே அதெல்லாம் பண்ண முடியாது. பயிற்சிகள் எக்ஸலன்ஸ்.
இந்திரன் உள்ளே தேவர் கூறாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் தேதி மந்திரித்து அந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சுத்த கணக்கண்டேன் தொழினான் என் பார்த்தார்கள். நிச்சயதார்த்தம் நடந்தது, மாலை சூட வேண்டுமே, அதற்காக இந்திராணி மாலையை சுட்டி அழகுபடுத்தினால் அப்படி ஒரு கனவை கண்டேன். நாதிதை தீர்த்தம் கோணந்து நனி நான்கு திசைகளில் இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களில் இருக்கின்ற தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை மந்திரபூர்வமாக அபிமந்திரித்து பார்ப்பன சித்தர்கள் பல்லாறு பார்ப்பன சித்தர்கள் இத்தனையே ஒரு கட்டுரை எழுதிங்க. சித்தர்கள்லாம் யாரு, பார்ப்பன சித்தர்கள்லாம் யாரு, இந்த பார்ப்பனன்ற வார்த்தை நல்ல தமிழ், எவ்வளோட்டையோ மாற்றி முடிஞ்சிருது. பறவை குஞ்சை போன்றவர்கள் அர்த்தம், பார்ப்பன்னா பறவை குஞ்சு, பார்ப்பு ஆனால் பறவை குஞ்சை போன்றவர்கள் சித்தர்கள். அதிலேயே மிக சிறந்தவர்கள் வேத வித்தர், வேலை நன்கு உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒழுக்கத்திலே வாழ்கின்றார்கள் அவர்கள் எல்லாம். என்ன பூனை கண்ணே போதிதனோடை எம்பெருமானவர் கூட என்னை திருக்கல்யாணத்திற்காக காப்பு கட்டுவரை, அதாவது நாம் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறமே ஒரு சடங்கு அதை, இந்த காப்பை கட்டுவதை நான் கனவாக கண்டேன். அடுத்த பாத்திரம் சத்திரிகளுக்கே ஒரு சிறந்த பாத்திரம் போல அமைந்திருக்கிறது. கண்ணன் சத்திரியனாகியனாலே கதிரோலே தீபம் கலசம் மூடந்தேந்தி, இது சத்திரிய தர்ம பிரகாரம் விளக்கை முன்னே கொண்டு வருவார்கள், கலசம் கொண்டு வருவார்கள், இவைகளை பிரதட்சிணமாக கொண்டு வந்து வைத்து கலசத்தை வைத்து விளக்கை ஏற்றி அதன் பிறகுதான் மற்ற சுவசடங்குகள். எதிர்கொள்ள முழுக்கின்ற காலனிகளை, காலையில சிலம்பு உடையவராகிய பெண்கள் எல்லாம் இங்கே வந்து எம்பெருமானவர் இருக்க எம்பெருமான் வருகிறார் மனமேடைக்கு. எப்படி வந்தான், எங்கும் வீர போகுத கண்டேன், யார் அப்படியா மதுரையார் மன்னன் தொட்டெங்கும், மதுரையின் கவர்னராக எம்பெருமான் இந்த மண்டபத்துக்குள்ளே இழந்ததை பார்த்தேன். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தோடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர்கே, பந்தர்களே முத்து மாலைகள் இருந்தனவா, பாண்டிய நாடு அல்லவா, எனவே முத்துக்கள் அதிகம். அத்தளம் கொட்ட சங்கம் ஊத அந்த முத்து உடைய பந்தல் என்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூத நண்பந்து, மைத்துணன் மைந்தன்மை உடையவன் மிடுக்கு உடையவனாகிய மதுசூதனன் என்பவன் என்னை கைத்தலம் பற்ற கணக்கண்டேன் தொழினான். இங்கேதான் நீ அந்த கதையை சேர்த்தேன். எம்பெருவான் சொப்பனத்திலே வந்து பெரியாழ்வாரை பார்த்து நாளை தினம் நாள் குடித்திருக்கிறோம், நாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருகிறோம், நீர் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் எம்பெருமான் எழுந்திருக்கின்றான். இந்த எம்பெருமானை வரவேற்கிறார் பெரியாழ்வார். அற்புதமான ஸ்லோகங்கள். எம்பெருமானுக்கு எல்லா விதமான திருஷ்டிகளும் கழித்து இந்த எம்பெருமானை வரவேற்கிறார். அதன் பிறகு எம்பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் டிஎம்சிதா சகதர்ம தெரிவித்தவா என்று ஜனகன் திருமணம் பண்ணி கொடுத்தது போல கைத்தகலம் பற்ற கணக்கண்டு தொழினான். வாய் நல்ல நல்ல மறை ஓதி மந்திரத்தால் அருமையான சொற்றுடர் வாய் நல்லார். வேதம் ஓதுகின்ற வாயை உடையவர்கள் அர்த்தம். அது மட்டுமல்ல, வாய் படைத்த பயனே வேதம் ஓதுவது என்று உணர்ந்தவர்கள். அவர்கள் வாயிலிருந்து வேத வாக்கியங்கள் மற்றவர்கள் வாழ்வதற்காகவே வருகின்றது. நல்லார்
வேதத்தை நன்கு அத்தியனம் பண்ண ஒருவன் வாய் திறந்து பேசினால் மங்களகரமாக பேச வேண்டும் என்பது நாச்சியாருடைய எண்ணம். வாய் நல்ல நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசையிலே நானல் படுத்து பரிதி வைத்து அக்னி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது பரிதி சுற்றிலும் நான்கு பக்கங்களிலும் பாசிலை என்று தர்மம் முதலாளிகளை கொண்டு பரப்பி கைப்பற்றி அக்னியை பிரதிஷ்டை பண்ணார்கள். எம்பெருமான் கண்ணன் என்னுடைய கைப்பற்றி தீவகரம் செய்ய கண்டேன் தோழினான். இந்த தாக்கம் கம்பனில் இருந்திருக்கிறது. வெய்ய கணச்சலை வீரனும் அண்ணால் அறிகள் மந்திர முற்று முழங்க நெய்யமை ஆகுதி யாவையும் சேர்ந்த நேர்ந்தான் தைய தளிர்கை தடக்கை பிடித்தான். மகளிர் என் கைப்பற்றி தீவகலம் செய்ய கண்டே தொழிலான் வனம் கூட தீயை வணங்கினர் வந்து புறம்பொரு செய்வன செய்பொருள் முற்றி இளங்குடை அம்மை மெதித்தது நின்ற களங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். இது கம்பன்ல இம்மைக்கும் ஏழைக்கும் பற்றவார் எனக்கு நாயகனாக அமைந்தவென்றால் தெரியுமா? இம்மை இவ்வுலக வாழ்வு, மறுமை அங்கே அந்த வாழ்வு, இரண்டுக்கும் பற்று அவன்தான். வேறு யாரையும் நான் பற்ற முடியாது. அம்மையோடையவன் நாராயணன் நம்பி நம்மை உடையவன் அவன் சொத்து நாம் நம்மை உடையவன் நமக்காகவே அவன் அப்படிப்பட்ட எம்பெருமான். செம்மையுடைய திருக்கையா கால்பற்றி செம்மை என்று சொல்லும் பொழுது சிவப்பு நிறம் என்று சொல்லுவது பொருந்தாது. செம்மை பொருந்திய செம்மை என்று சொன்னால் கை படைத்த பயனை உடையவன் செம்மை உடையவன். நமது திருக்கரத்தினாலே அம்மி மீதிக்க கணாக்கர் என் கால் பற்றி அம்மி மிதிக்க நான் கணாக்கண்டேன். அரிசிகளை வால்மோக தென்னை மாதம் வந்துட்டு நீண்ட புருவத்தை உடையவனாக இருக்கின்ற பெண்கள் எல்லாம் வந்து எரிபோகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி என்னை அக்னியில் முன்னே நிறுத்தி அறிமோகன் அச்சூதன் கைமேல் என் கை வைத்து சிதம்பனாக வந்தவன் ராமனாக வந்தவன் இப்பொழுது வந்திருக்கின்றான் அச்சுதன். பல பிறவிகளிலே எல்லோரையும் ஆதரித்த அவன் நழுவ விடாத அவன் கைமேல் கண் வை கை வைத்து பொறிமோகம் தட்ட கண்டேன் தோழினான். பொறியிடுதல் நடந்தது. அதன் பிறகு மங்கள ஸ்நானம் குங்குமம் அப்பே கோழி சாந்தம் அட்டு குங்குமம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் குங்கும போய் வைக்க மங்கள வீரிவலம் செய்து வீரிவலம் வந்து அதுதான் இப்பொழுது எல்லா கோவில்களிலும் கந்தபொடி வசந்தம் என்று கொண்டாடுகின்றார்கள். அங்கவனோடும் உடன் சென்று யானை மேல் மஞ்சனம் கண்டேன் தோழினான். மங்கள ஸ்நானம் நடந்ததாக நான் கரா கண்டேன். மாயனுக்காக தான் கண்ட கனவீனை வியர் பூகர் வில்லு முத்தூர் வன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்ல வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வதே. அவசரம் அவசரமாக நான்காவது திருக்கல்யாணத்தை ஏதோ முடிந்த வரையில் நாம் சொல்லியிருக்கிறோம். தனியார் வாய்ப்பு கிடைக்குமையானால் கேசட் இருக்கிறது அனுப்புவோம். ஆண்டாவது திருக்கல்யாணம் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்ந்தது. எல்லோரும் நல்ல குடும்பத்தோடு நல்ல குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என்று ஆண்டாளை பிரார்த்தித்து அதை கற்றுகிறோம்.